வேலூரில் இன்று மதியம் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 3.5 பதிவானது நிலநடுக்கம். கர்நாடக மாநிலத்தின் சிக்கபாலபுராவில் மீண்டும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. நேற்று 2 முறை நிலம் நடுங்கிய நிலையில் இன்று மீண்டும் ஏற்பட்ட அதிர்வால் மக்கள் பீதி. தமிழகத்தில் ஒமிக்ரோனால் பாதிக்கப்பட்ட அனைவருமே 2 டோஸ் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தடுப்பூசி போட்டதால்தான் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றும் அறிவிப்பு. தமிழகத்தில் மேலும் 33 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். பாதிக்கப்பட்ட அனைவரும் நலமுடன் இருப்பதாகவும் அறிவிப்பு. உலகம் முழுவதும் 106 நாடுகளில் ஒமிக்ரான் தொற்று பரவியதாக உலக சுகாதார அமைப்பு தகவல். அமெரிக்கா, இங்கிலாந்தில் தொற்று அதிகரிக்க ஒமிக்ரானே காரணம் என தகவல். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மஞ்சள் பைகளை பயன்படுத்துவதை கௌரவ குறைச்சலாக ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் 14 வகை பிளாஸ்டிக் பொருட்களால் சுற்றுச்சூழலுக்கு பேராபத்து என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. நாளை மறுநாள் முதல் ஜனவரி 2 வரை பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை அறிவிப்பு. பள்ளிகளுக்கு நேரடி வகுப்புகள் நடைபெற்று வந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விடுமுறை அறிவித்தார். திருச்சி அருகே உள்ள சுங்கச்சாவடியில் வாகன தணிக்கையின் போது தடுப்பு கட்டையை உடைத்தெறிந்து போலீசாரை கீழே தள்ளிவிட்டு சென்ற கார். சிசிடிவி காட்சிகளை வைத்து கள்ளச்சாராய வியாபாரிக்கு போலீசார் வலைவீச்சு. கல்லூரி வாணவனுக்காக 2 பள்ளி மாணவிகள் தலைமுடியை பிடித்து அடித்துக் கொண்ட காட்சிகள். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான நிலையில் 3 பேரையும் கடுமையாக எச்சரித்த காவல்துறை. விசாகப்பட்டினம் அருகே மீனவர்கள் வலையில் சிக்கிய பிரம்மாண்ட திமிங்கல சுறாமி வனத்துறை உதவியுடன் ஆழ்கடலில் விடப்பட்டது. வேலை வாங்கி தருவதாக கூறி பணமோசடி செய்ததாக கூறப்படும் வழக்கில் தேடப்படும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கிய காவல்துறை. கர்நாடகாவில் மேலும் 12 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி. மாநிலத்தில் புதிய வகை தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 31 உயர்வு. வெளிநாடுகளிலிருந்து கேரளா வந்தவர்களில் 5 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி. 5 பேரையும் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிப்பதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் தகவல். லூதியானா நீதிமன்ற வளாகத்தில் குண்டு வெடித்து சிதறியதா என போலீசார் தீவிர விசாரணை. குண்டுவெடிப்பு என சந்தேகிக்கப்படும் சம்பவத்தில் 2 பேர் உயிரிழப்பு என்றும் பலர் படுகாயம் என்றும் தகவல். ஜனவரி மாதம் 12 முதல் 17 வரை பொங்கலுக்காக 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சொந்த ஊருக்கு சென்று திரும்பும் பயணிகள் வசதிக்காக ஏற்பாடு. பால் பண்ணை துறையை வலுப்படுத்துவது அரசாங்கத்தின் முன்னுரிமைகளில் ஒன்று என பிரதமர் மோடி பேச்சு. கடந்த 6 ஆண்டுகளில் இருந்ததை விட நாட்டின் பால் உற்பத்தி 45% அதிகரித்துள்ளதாக தகவல். அயோத்தி ராமர் கோவில் அருகே அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் உறவினர்கள் நிலம் வாங்கி குவித்ததாக கூறப்படும் புகார். முழுமையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க உத்தரப்பிரதேச அரசு உத்தரவு. திருப்பதியில் ஜனவரி 1 முதல் மீண்டும் பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட்டுகள் வழங்கப்படும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. ஏழுமலையானை தரிசிக்க நேரில் வரும் பக்தர்களுக்காக நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 192 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 36,416 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தோனேஷியாவில் அன்னையர் தினத்தை முன்னிட்டு குழந்தைகள் தங்கள் தாயாரின் பாதங்களை கழுவும் நிகழ்ச்சி. உணர்ச்சி பெருக்கில் கண்ணீர் மல்க தங்கள் குழந்தைகளை ஆற தழுவி நெகிழ்ந்து போன தாய்மார்கள்.